நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாஷினி கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்றுள்ள தஷ்வந்த் எந்த விதத்திலும் மாறவில்லை என்று அவனுக்காக வாதாடிய வழக்கறிஞர் ராஜ்குமார் கூறியுள்ளார். சென்னை முள்ளிவாக்கத்தை சேர்ந்த சிறுமி ஹாஷினி, வயது 6, கடந்த பிப்ரவரி மாதம் 24 வயதான தஷ்வந்த் என்ற வாலிபரால் பலாத்காரம் செய்யப்பட்டு இறுத்து கொலை செய்யப்பட்டார். ஹாஷினியை கொன்றுவிட்டு ஒன்றும் தெரியாது போல் அனைவருடனும் சேர்ந்து அவரை தேடியுள்ளான் தஷ்வந்த். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் போலீசார் தஷ்வந்தை கைது செய்தார்கள். தஷ்வந்த் மீதான வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை அறிவிப்புக்கு பிறகு தஷ்வந்த் எப்படி இருக்கிறான் என்று அவனுக்காக வாதாடிய வழக்கறிஞர் ராஜ்குமார் கூறுகையில், கலங்கி போவது என்பது தான் தவறுகளை நினைத்து வருந்தும் ஆட்களுக்கு தான் வரும். குறைஞ்சபட்சம் சாப்பிட பிடிக்காமலாவது இருந்திருக்கலாம் தஷ்வந்த். அவர் குற்ற உணர்ச்சியால் தவிக்கிறார் என்று சொல்லலாம், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பொதுவாக மரண தண்டனை தீர்ப்பு வந்தால் குற்றவாளிகள் அழுவார்கள் என்ற நிலையில் தஷ்வந்த் முகம் தெளிவாக இருந்தது. தீர்ப்புக்கு பின்னர் அடுத்த அப்பீல் செய்வது தொடர்பான பரபரப்பில் முழுங்கிவிட்டார் தஷ்வந்த். தஷ்வந்துக்கு நான் ஆஜரானது குறித்து விமர்சிக்கிறார்கள். அவர் சார்பாக ஒரு வழக்கறிஞர் ஆஜராகாமல் தீர்ப்பு கொடுக்க முடியாது என்பதுதான் சட்டம். அதனால்தான் நான் ஆஜரானேன் என்று கூறியுள்ளார். தீர்ப்புக்கு முன்னர் தஷ்வந்த் சிறையில் சட்ட புத்தகத்தை ஓய்வு நேரத்தில் தொடர்ந்து படித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.